ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடும், பக்கம் இருக்க பெல் பட்டனை மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. அவங்க வீடியோக்குள்ள போகலாம். உப்பை கொண்டு சருமத்தினை பராமரிப்பது எப்படி என்று பார்க்கலாம். நம் வீட்டின் சமையல் அறையில் உள்ள பொருட்களை கொண்டே சருமத்தின் அழகை மேம்படுத்த முடியும். அந்த வகையில் உப்பு அழகை அதிகரிக்க பெரிதும் உதவியாக இருக்கிறது. உப்பை கொண்டு ஸ்கிராப் செய்வதால் சருமத்தில் உள்ள இறந்த செல்கள் சொரசொரப்பு தன்மை நீக்குவதோடு சருமம் மென்மையாக வறட்சி அடையாமல் பட்டு போன்று இருக்கும். நமது தலைமுடி பிரச்சனைகள் பல உள்ளது. நமது தலையில் உள்ள அதிகப்படியான எண்ணெய் பசைதான் இதற்கு காரணம். அதற்கு நாம் உபயோகிக்கும் ஷாம்புவுடன் உப்பை 2 இலிருந்து 3 டேபிள் ஸ்பூன் கலந்து தலைக்கு தேய்த்து குளிக்கலாம். இப்படியே வாரத்திற்கு ஒரு முறை செய்தால் எண்ணெய் பசை நீங்கி கூந்தல் பிரச்சனை இல்லாமல் பளபளப்போடு இருக்கும். சர்மம் புலிவிழந்து இருப்பதை சரி செய்ய சர்மத்தின் மீதுள்ள இறந்த செல்களை முழுமையாக நீக்க வேண்டும். அதற்கு 2 டேபிள் ஸ்பூன் கல்லுப்புடன் 1/2 கப் தேங்காய் எண்ணெயை கலந்து அதை கொண்டு உடலை தேய்த்து கழுவி வர இறந்த செல்கள் நீங்கி சர்மம் புலிவுடன் மின்னும். கண்களை சுற்றி உள்ள கருவளையம் போக 1 டேபிள் ஸ்பூன் விளக்கெண்ணெயில் மஞ்சள் பொடி சிறிதளவு உப்பு கலந்து மசாஜ் செய்து வந்தால் கருவளையம் காணாமல் போய்விடும். 2 கப் கல்லுப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கற்றாழை ஜெல், 2 டேபிள் ஸ்பூன் தேனை சேர்த்து கலந்து கொள்ளுங்கள். அதனை கொண்டு சர்மத்தில் ஸ்கிராப் செய்தால் சர்மத்தில் உள்ள இறந்த செல்கள் மற்றும் அழுக்குகள் நீங்கி சர்மம் அழகாக இருக்கும். நம் பாதங்களின் அழகை கெடுக்கும் அழுக்கினை நீக்க மற்றும் குதிகால் வெடிப்பினை போக்க உப்புடன் ஆலிவ் எண்ணெய் சம அளவில் கலந்து பாதங்களில் மெதுவாக தேய்த்து ஊற வைத்து கழுவுங்கள். இப்படியே வாரம் 2 இலிருந்து 3 தடவை செய்து வந்தால் பாதங்கள் அழகாக தோன்றும். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.